ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338-24242. தமிழ்நாடு காவல்துறைக்கு இமெயில் மூலம் பல வெடிகுண்டு மிரட்டல்கள் தொடர்ச்சியாக வரும் நிலையில் இமெயில் அனுப்பும் நபர்கள் குறித்த தகவல்களை கொடுப்பதற்கு மைக்ரோசாப்ட் நிறுவனம் ஒத்துழைக்கவில்லை என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் அமெரிக்கா சென்ற விமானத்தில் வெடிகுண்டு இருப்பதாக போலி மிரட்டல் வந்தது. இதுபோல பள்ளிகள், கல்லூரிகள் என பல இடங்களில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாக மிரட்டல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இந்நிலையில் இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுப்பவர்கள் தொடர்பான விவரங்களை மைக்ரோசாப்ட் நிறுவனம் முழுமையாக தர மறுப்பதாக தமிழக காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இருக்கும் முக்கிய அரசியல்வாதிகள், முக்கிய அதிகாரிகள், காவல்துறை முன்னாள் அதிகாரிகள் உள்ளிட்டோரின் பெயரில்தான் அதிக வெடிகுண்டு மிரட்டல்கள் வருகின்றன என்றும், மிரட்டல் விடும் நபர்கள் அனைவரும் தொழில்நுட்பத்தில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்றும் காவல்துறை கூறியுள்ளது. அமைச்சர் உதயநிதி, டிஜிபி சங்கர் ஜிவால் ஆகியோரின் பெயரிலும் வெடிகுண்டு மிரட்டல்கள் வந்திருக்கின்றன என்றும், இந்த மிரட்டல்களை விடுத்த நபர்களின் தொலைபேசி எண் மற்றும் இமெயில் ஐடி ஆகியவை குறித்த தகவல்களை மைக்ரோசாப்ட் நிறுவனம் தர மறுப்பதாகவும் தமிழக காவல்துறை குற்றம் சாட்டியுள்ளது. இந்த விவகாரத்தில் இன்டர்போல் உதவியை தமிழக அரசு நாடியதாகவும், அப்போது கூட மைக்ரோசாப்ட் நிறுவனம் போதுமான தகவல்களை கொடுக்க மறுத்ததாகவும் தெரியவந்துள்ளது. மைக்ரோசாப்ட் கொடுத்த தகவல்களில் பெரும்பாலானவை ஏற்கனவே தமிழக காவல்துறை கண்டுபிடித்ததாக இருக்கின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.